இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்கணும், நோய்களோட தன்மைகள். நோய்களோட தன்மைகள்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான நோய்கள் நமக்கு இருக்கு. என்னது? குணப்படுத்த கூடிய நோய், குணமடையாத நோய், காரணம் தெரியாத நோய். என்ன சார், குணப்படுத்தக்கூடிய நோய்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உணவு முறைகள் என்ன, அதனால் வரக்கூடிய நோய். அதை என்ன பண்ணலாம், ஃபுட் ஹேபிட்டை வந்து மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு வந்து முருங்கைக்காய் சாப்பிட்றாரு, முருங்கைக்காய் சாப்பிட்டா சில பேருக்கு அலர்ஜி ஆயிடும். அப்ப இந்த கத்திரிக்காய் அலர்ஜியில ரொம்ப பாப்புலர் வந்து கத்திரிக்காய். என்ன, கத்திரிக்காய் வந்து ரொம்ப அலர்ஜிட்டிக், நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது. அப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வருது, எனக்கு உடம்புலாம் வீங்கிருது, அரிக்குது. நான் என்ன பண்ணணும், முதல் அதுக்கு ரெமெடி சாப்பிட போறோம். என்னது? வெள்ளை பூசி. வெள்ளை பூசணி சாப்பிட்டீங்கன்னா உடனே அது சரி பண்ணிடும். ஆனா அதுக்கு பிறகு என்ன, நீங்க கத்திரிக்காயே சாப்பிடக்கூடாது. அப்போ இது மாதிரி உணவினால் வரக்கூடிய நோய உணவு முறையை நாம் மாற்றிக்கொள்வதனால் அதை சரி செய்து விடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பெரிய பிரச்சனையே கிடையாது. அடுத்து பழக்க வழக்கங்கள். என்ன, நமக்கு வந்து எவ்வளோ பழக்க வழக்கங்கள். உதாரணத்துக்கு ஒரு பழக்க வழக்கம் சொல்றேன். இப்போ வந்து அரசாங்கமே மக்களை, குடிமக்களை குடி குடியிருந்து சரிங்களா, எல்லாரும் டாஸ்மாகில் கோடிக்கணக்கில் தினம் வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சா என்னாகும், லிவர் அஃபெக்ட் ஆகுமா? அப்போ யார் உங்களை குடிக்க சொன்னா, நீங்களாக தான் விரும்பி குடிக்கிறீங்க சரிங்களா. அப்போ ஒரு குடிய என்ற ஒரு பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாகிறீர்கள். அப்போ அந்த பழக்க வழக்கம்ன்றது உங்க உடலிலே ஒரு நோயை உண்டாக்குகிறது. லிவர் அஃபெக்ட் ஆச்சுன்னா லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடும். அப்போ இதை எப்படி மாத்துறது, ஒண்ணு ரொம்ப சிம்பிள், குடியை நிப்பாட்டா சரியா போயிடும். அப்போ இந்த மாதிரி உணவு மற்றும் பழக்க வழக்கங்களினால் வரக்கூடிய நோய் அப்படின்னு ஒன்று பிரிக்கலாம். என்ன கட்டத்தில் அது எப்படின்னு பார்ப்போம். ஆறாம் பாவம்ன்றது பழக்க வழக்கம், இரண்டாம் பாவம் என்பது உணவு, நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு, சஸ்டனன்ஸ். என்ன, லக்னம்ன்றது உடம்பு, அந்த உடம்பு உயிரோடு இருக்கணும்னா நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த சாப்பாடு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இரண்டாம் பாவம். அப்போ நீங்க டெய்லி ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த லக்னம்ன்ற பனிரெண்டாம் பாவம், ரெண்டுக்கு பனிரெண்டு லக்னம், லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் இரண்டு. அப்போ அது வந்து பன்னெண்டுங்கிறது கொடுக்கறது, ரெண்டுங்கிறது வாங்கிக்கிறது. அப்போ அந்த ரெண்டாம் பாவம் உணவை வாங்கி சாப்பிட்டா தான் அந்த லக்னம்ன்ற பன்னெண்டாம் பாவம் ஸ்டெடியா நிற்கும். நீங்க இதுல கூட பாப்பீங்க, திருமணத்துக்கு, திருமணத்துக்கு எப்படி பார்ப்பீங்க, திருமணத்திற்கு ஏழாம் பாவம்ன்றது திருமணம். ஏன்னா அந்த திருமணம் சஸ்டனன்ஸ் ஆகணும்னா அதற்கு ரெண்டாம் பாவம் வந்து எட்டாம் பாவம். ஏன்னா அது போய் ஆறாம் பாவத்துக்கு போயிடுச்சு, ஏழுக்கு பன்னிரெண்டுல போயிடுச்சுன்னு சொல்லுங்க, திருமணம் வந்து பிரச்சனை புரியுதுங்களா. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான், லக்னம்ன்றது உடம்பு, ரெண்டாம் பாவம்ன்றது உணவு. அப்ப ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லுங்க, ஆறாம் இடம் என்பது நோயின் ஆரம்ப நிலை, எட்டாம் இடம் என்பது நோய் முற்றும் நிலை, பனிரெண்டாம் பாவம் என்பது மருத்துவமனையில் அனுமதி. என்ன சொன்னேன், லக்ன பாவம் நல்லா இருக்கணும்னா தேகம் நல்லா இருக்கணும்னா ரெண்டாம் பாவம் உணவு வந்து நல்லா இருக்கணும். இது வந்து அந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் அதிபதி யாருக்கு போயிட்டா மேரேஜ் லைஃப் எப்படி அடி வாங்கணும், அவர் இந்த ரெண்டாம் பாவாதி விஷயம் வந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப மருத்துவமனைகள்னா அனுமதி புரியுதுங்களா. அப்போ லக்னம்ன்றது அடி வாங்கும், தேகம் என்பது அடி வாங்கும். சரி, இது வந்து ஒரு வகை, அதாவது குணமாகும் நோய்கள் ரொம்ப ஈஸியானது, நம்ம ஈஸியா வந்து இதை கரெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து குணமடையாத நோய்கள். என்ன சார், அப்படி குணமடையாத நோய்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வந்து உணவு சார்ந்த, உணவு சார்ந்த உணவு இயற்கைக்கூடிய கிரகம் எது, ஏற்கனவே நம்ம அடிப்படை ஜோதிடத்துல பார்த்துருக்கோம் சந்திரன். அனைத்து வகையான உணவுப் பொருட்கள், அழுக காய்கறிகள், அழுகக்கூடிய தினசரி அழுகக்கூடிய பழங்கள், நம் மளிகை ஜாமான், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சந்திரன் சொல்லியிருக்கோம். அப்போ கட்டத்துல சந்திரனை வச்சு
நமக்கு உணவு சார்ந்த நோய்கள் வருதா அப்படின்னு பார்க்கலாம். எப்படி பார்க்கறது? சந்திரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. உங்க 12 ராசியில உங்க லக்னம் வந்து எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அங்க வந்து சந்திரன் வந்து 6ஆம் பாவத்துக்கு வர்றாரு. இல்ல 6ஆம் பாவாதிபதி எங்கேயோ இருப்பார், அவர் கூட போய் சந்திரன் சேர்றாரு. இல்ல 6ஆம் பாவ அதிபதியோட நட்சத்திரம் எங்கேயோ இருக்கும், அதுல போய் சந்திரன் உட்கார்ந்துருப்பார். இல்ல 6ஆம் பாவத்துலன்னு ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த லார்டு எங்கேயாவது இருப்பார். அப்போ இது எப்படி பார்த்தாலும் சந்திரனுக்கு இந்த 6ஆம் பாவத்தோட இப்போ வந்துருக்கா. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு உணவு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் இருக்கார். இது வந்து ஜனனகால ஜாதகத்துல அப்படி இருக்கும். அப்போ நீங்க உடனே என்ன சொல்லணும், ஏன்னா ஜனனகால ஜாதகன்றது பெர்மனன்ட், ஏன்னா ஜாதகர் பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் கடைசியில சங்கடிக்கிற வரைக்கும் அதுதான், அதுல வந்து ஒண்ணு மாற்றமே கிடையாது சரிங்களா. அப்ப என்ன பண்ணுவோம், கோச்சார சந்திரன் இல்ல அந்த 6ஆம் அதிபதி கோச்சாரத்துல அந்த இடத்துல வரும்போது இல்ல அந்த தசாபுத்திகள் நடக்கும்போது இது வந்து அதை ட்ரிகர் பண்ணிவிடும் சரிங்களா. இதை நம்ம பின்னாடி நல்ல விரிவா பார்ப்போம், உதாரண கட்டத்தோட எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு அடிப்படை மருத்துவ ஜோதிடத்துல அடிப்படை என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்றது முதல் கத்துக்கலாம். அடுத்து பழக்க வழக்கம் சார்ந்ததுக்கு உண்டான கிரகங்கள் வந்து சுக்கிரன், ஏன்னா சுக்கிரன் தான் பழக்க வழக்கத்திற்கு நம்மை அடிமையாக்குவது. சரி, அடுத்து வந்து குணமடையாத நோய்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். குணமடையாத நோய்கள்னா என்னது, ஒண்ணு அது பாரம்பரிய நோயா இருக்கணும். என்ன சார் அது பாரம்பரிய நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் எங்க தாத்தாவுக்கு இந்த நோய் இருந்தது, எங்க அப்பாவுக்கு இந்த நோய் இருந்தது, எனக்கும் இந்த நோய் வந்து விட்டது, என் மகனுக்கும் இருக்கிறது, எனது பேரனுக்கும் இது இருக்கிறது அப்படின்னா அது வந்து பரம்பரை நோயின் அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மனிதனோட பரிணாம வளர்ச்சி ஆந்த்ராபாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நம்ம வேதாங்க ஜோதிடத்துல அடிப்படை பாடத்துல அதை ஆரம்பிச்சு நடத்தியிருக்கோம். அப்போ அவனுக்கு இந்த பூமியில வாடும் காலத்தில் அவன் வாழ்ந்த இடத்தை வச்சு பருவநிலைகளை வைத்து அவனுடைய உணவு பழக்கம் அனுசரிச்சு அவன் பாடியில வந்து அந்த ஜீன் வந்து ஒரு மாதிரி கான்ஸ்டியூட் ஆயிருக்கும். அப்போ அது வரும் பொழுது அது அப்படியே அந்த ஜீன் வந்து அது அப்படியே ஜெனட்டிக்கலா கேரி வரட்டே வரும். அப்போ இது வந்து பாரம்பரிய நோய், என்ன இந்த பாரம்பரிய நோய் வந்து குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன், என்ன சூரியன் தான் பித்ரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்ப அப்பா வழி அது வழியாக வரக்கூடிய. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம வினய நோய். ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் முன்வினை கர்மா வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஜோதிடத்துல வந்து கர்ம வினையை நம்புறோம். உட்பிறவின்னு உண்டு, இப்பிறவின்னு உண்டு, மறுபிறவின்னு உண்டு, என்ன நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் சஞ்சீத கர்மாவா மொத்தமா இருக்கும். இந்த பிறவிக்கு பிராரப்த கர்மான்னு ராகு அதை எடுத்து நம்ம வந்து மறுபிறவி செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி சரிங்களா. கர்ம வினை நோய்களை குறிக்கக்கூடியது சனி. அடுத்தது மூன்றாவது ஒரு வகை நோய், அது என்னன்னு கேட்டீங்கன்னா காரணம் தெரியாத நோய். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, இப்ப வந்து உலகம் பூரா கோவிட் அப்படின்னு இருக்கா, இன்னைக்கு வரைக்கும் உலகம் வந்து காரணத்தை தேடிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க, ஏதோ சைனால ஏதோ ஒரு பொபால்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க, பட் அது இன்னும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. சைனாவும் அதை ஒத்துக்க மாட்டேங்குது, எங்கேயோ இருந்து வந்துருச்சு எனக்கு தெரியாது அப்படிங்குது சரிங்களா. சரி இது வந்து இருக்கட்டும், இது வந்து ஒரு உதாரணம். இது மாதிரி உலகத்துல வந்து மனிதன் தோன்றிய காலம் முதல் அவ்வப்பொழுது என்ன ஏதோ ஒரு நோய் வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்திருக்கு, சிக்கன்குனியா வந்திருக்கு, இந்த டெங்கு வந்திருக்கு,
கூட கேரளால ஜிகா அது ஏற்கனவே வந்தது மறுபடியும் வருது. அப்புறம் இந்த பறவை காய்ச்சல்மா, எலி காய்ச்சல்மா, பன்றி காய்ச்சல்மா, இப்படி ஏதோ ஒண்ணு எப்பயோ வந்துகிட்டே இருக்கும். ஆதி காலத்துல மனிதன் தோன்றியது முதல் எத்தனையோ லட்சக்கணக்கான வியாதிகள் வந்தாச்சு போயாச்சு, சரிங்களா? அது பாட்டுல வந்துகிட்டே தான் இருக்கும், அது பாட்டுல போய்கிட்டே தான் இருக்கும். என்ன மனிதன் உடம்பு என்ன பண்ணோம், அதுக்கேற்றபடி அடாப்ட் ஆயிரும், இம்யூனிட்டி வந்து பாடியில டெவலப் ஆயிரும். ஆனா வந்தா கொஞ்சம் பெருசாக தான் செய்வான், சரிங்களா? அப்போ அதுல நோயில பாருங்க, ஒண்ணு இருக்கு பாருங்க. அப்போ நோய் குணமாகி அவர் வருவாரா இல்லாடி மரணம் அடைந்து விடுவாரா? அப்ப அந்த மரணம்ங்கிற ஒரு ஃபேக்டரும் அங்க நோயோடு இணைந்து இருக்கிறது. அப்போ நம்ம ஜோதிடத்துல இந்த மருத்துவ ஜோதிடத்துல கட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த நோய் வந்து ஆரம்ப நிலையோட சிம்பிளா அப்படி போயிடுமா, இல்லாட்டி முற்றி எட்டாவது 8000 முற்றிய நிலைன்னு சொல்றோமா அங்க போயிட்டு கியூர் ஆகுமா, இல்ல அங்கேயும் கியூர் ஆகாம 12வது இடம் மருத்துவமனையில் அனுமதி அப்படின்னு சொல்லி அங்க போயிடுமா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். ஏன்னா 12வது பாவத்துக்கு பராசரர் என்ன சொல்றாரு, அந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. 12வது பாவத்தின் காரகத்துவம் சொல்லும்போது அந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்தியானா என்னது, கடைசி காலம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? மருத்துவமனைக்கு போயிட்டு கியூர் ஆகி திரும்பி வந்தா ஓகே, இல்லாட்டி அதுதான் கடைசி காலம், புரிஞ்சுங்களா? கடைசி காலம் 12வது பாவம் என்பது விரயத்தையும் குறிக்கும். அப்படின்னா என்னது, மருத்துவ செலவு அதையும் 12வது பாவம் குறிக்கும். 8வது பாவம் வந்து அதுவும் செலவு தான், ஆனா இந்த செலவாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12 வந்து தெரியாது, வருமா வராதா, தேருமா தேராதா. ஏன்னா சில பேர் வந்து மருத்துவமனையில சேர்த்துருவாங்க, சேர்த்துட்டா இப்ப என்னது மாடர்ன் ட்ரெண்டு, முதல் வந்து சார் கார்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கான்னு கேட்பான். கொடுத்தீங்கன்னா அதுல எவ்வளவு லிமிட் இருக்கோ அது வரைக்கும் உங்களை தேய்ச்சிட்டு உங்களை வெளியே விட மாட்டான், சரிங்களா? அது முடிஞ்ச உடனே நீங்க கையில இருந்து கட்டலாம், கையில இருந்து இருந்தா கட்டலாம், இல்லாட்டி என்ன பண்ணணும், ஒண்ணு கடன் வாங்கணும். கடன் எவனா கொடுத்துட்டானா ரைட்டு, கொடுக்கலன்னா என்ன பண்றது, சொத்தை அடமானம் வைக்கணும். சொத்தை அடமானம் வச்சா திருப்ப முடியும்னா ரைட்டு, இல்லாட்டி என்ன பண்ணணும், சொத்தை வித்துறோம். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இந்த மருத்துவத்த சம்பந்தப்பட்டு இருக்கு, சரி? இது ஒண்ணு. அடுத்து மருத்துவமனையில் அனுமதித்தால் அவர் திரும்பி வருவாரா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், அங்க கொடுக்குற மருந்து வேலை செய்யுதான்னு தெரியும், சரிங்களா? கொடுக்குற மருந்து வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு சொன்னா அது 9வது பாவம். 9வது பாவத்தை வைத்து ஜாதகருக்கு, நோயுற்ற ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய மருந்தை அவரது உடம்பு ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா, ஏற்றுக்கொண்டால் குணமாகுமா ஆகாதா அப்படின்னா இந்த 9வது பாவத்தை வச்சு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த 8வது பாவத்துக்கு ஒன்னொன்னு பார்த்துருக்கோம், என்னது ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் படிக்கும் போது என்ன சொல்லியிருக்கோம், 8இல் ராகு இருந்தால் அல்லோபதி மருத்துவரால் நோயை எளிதில் டயக்னைஸ் பண்ண முடியாது, ட்ரையல் அண்ட் எரர்லனா ஒவ்வொரு டெஸ்டா பண்ணி கண்டுபிடிப்பாங்க. மருந்து கொடுத்தாலும் ட்ரையல் அண்ட் எரர்ல ஒன்னொன்னா கொடுத்து எது ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்டையும் நீங்க ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து சார் நோயின் ஒன்று வந்துருச்சு சார், அது வந்து உடனே சரியாயிடுமா, இந்த குயிக்கா டெவலப் ஆகி அடுத்த லெவல் 6லிருந்து 8க்கு போயிடுமா, 8லிருந்து 12க்கு போயிடுமா, என்ன இல்லாட்டி என்ன பார்த்தோம், குணமடையாத நோயின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு போய் குணமடையாத நோயில ரெண்டு இருக்கு. சிலது வந்து டாக்டர் வந்து அப்படியே வாழ பழகி கொள்ளுங்கள் அப்படின்ட்டுவாங்க. பரம்பரை நோய் இருக்கிறது என்ன பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது சார், வேணா தீவிரம் வராம இருக்கிறக்க மட்டுப்படுத்துவதற்காக மருந்து தரோம் சாப்பிட்டுக்கோங்க அப்படியே வாழ பழகிக்கோங்கம்மா. ஆனா ஒண்ணுமே இல்லாதவனுக்கு திடீர்னு வந்து ஒரு வியாதி சீரியஸா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மரணம் அல்லது மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்குமா? அப்போ இதை எப்படி சார் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோய் வருது, இப்போ ஒரு தலைவலி வருது சார், தலைவலி இருந்தா என்ன பண்ணுவோம், எல்லாரும் ஒரே ஒரு அனாசின்னு இல்லாட்டி ஆஸ்ப்ரோ
நேற்றையோன்னு எடுத்து போடுவோம். அதான் இப்போ பழகிருக்கோம், எல்லாரும் அப்படி தான் பழகிருக்கோம். இல்லை என்ன பண்ணுவோம், சூடாக டீ வச்சு கொடுப்போம். இல்லை வீட்டில் அம்மா அப்பா பாட்டி இருந்தாங்கன்னா ஏதோ கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா குடிச்சுட்டா அதோட சரியாக குடிச்சுன்னா அது ரைட். ஏன்னா சாயங்காலம் உங்களுக்கு தலைவலி வருது, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அனாசின்னு ஆஸ்பிரம் போடுறீங்க, இல்லை காஃபி டீ குடிக்கிறீங்க, இல்லை ஏதோ கஷாயத்தை குடிக்கிறீங்க, நைட்டு படுக்கிறீங்க, சரியாக குடிச்சுன்னா ரைட். நைட்டே திடீர்னு ஜூரமும் வந்துருச்சு. ஏன்னா நைட் எங்கே போகிறது, டாக்டர்கிட்ட போக முடியாது, உடனே ஒரு பேராசிட்டமால் எடுத்து போட்டுக்கிறீங்க, சரிங்களா, படுக்கிறீங்க. காலையில் பார்த்தா இன்னும் ரொம்ப சிவியராகிடும், ஃபீவர் ஹையாக இருக்குது, தலைவலி தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட உடனே அடித்து பிடிச்சி ஓடுறோம். ஏதோ ஒரு டாக்டர் கிடைச்சா டாக்டர், 24 hours டாக்டராது பரவாயில்ல. நம்ம ஃபேமிலி டாக்டர் 10 மணி 11 மணிக்கு தான் வருவார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம், அவர் பார்த்தாதான் சொல்லுவேன்பாரு, இல்லாட்டி அவர் இதுதான் சொல்லுவார், நீங்கள் அனாசின் ஏற்கனவே போட்டீங்க, பேராசிட்டமால் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், அடுத்து நேராக பார்க்காம வேறு எதுவும் கொடுக்க முடியாது, அதனால் அவர் அதை வச்சு சொல்லுவார், சரிங்களா. ஆ, இது வந்து நோய் வந்து குயிக்காக டெவலப் ஆகுது இல்லையா, அப்போ இதுக்கு காரணம் வந்து சந்திரன். இப்போ அந்த காரணம் தெரியாத நோயின்னு பார்க்கணும், அந்த காரணம் தெரியாத நோய்க்கு காரணம் என்னது, காரணம் தெரியாத நோய்க்கு காரணம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையில் சூழ்நிலையில் ஏற்படும் பருவகால மாற்றங்கள். நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து பருவகாலம் ரித்து அப்படின்னு படிச்சுருக்கோமா, ரித்துக்கு யாரு காரகன், புதன். ரித்துன்றது எத்தனை காலத்தை குறிக்கக்கூடியது, 2 மாதங்களை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு வருடத்திற்கு எத்தனை ரித்து இருக்கும், 6 ரித்து இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்கும், மீனத்துல இருந்து வசந்த ரித்துன்னு ஆரம்பிக்கும், ஆரம்பித்து அப்படியே வருமா. அப்போது இந்த பருவகாலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வருவது. உதாரணம் என்ன சொல்லுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறான், மழைக்காலம் என்றாலே பிக்ஸ் பேபர் ஆஃப் காலம், அப்போ கண்டிப்பாக ஜலதோஷம் வரும், மழைக்காலம்னாலே ஜலதோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பேப்பர் வாங்கி வீட்டில் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது. ராகு வந்து மாற்றங்களை, திடீர் மாற்றங்களை குறிக்கக்கூடியது. ராகு கேது என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம், நானோ டைனி வைரஸ் பாக்டீரியா, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், என்ன த பேண்டமிக் தொற்று நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே கேது, சரிங்களா. இதுதான் காரணம் தெரியாத நோய், காரணம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதுதான், சரிங்களா. ஆனால் அது மருந்து அவங்க தான், ராகுனா கெமிக்கல், ஆல் மெடிசின்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, என்ன நம்ம உடம்பே பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான். ஃபிசிக்ஸ் பாடி, சாலிட் பாடி, என்ன அதில் உயிர் இருக்கு, அது பயாலஜி. கெமிஸ்ட்ரி என்னது, உள்ள ஓடுற எல்லாமே. இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க, காலையில் இட்லி வடை பொங்கல் சாப்பிட்றீங்க, வெளியே தான் இட்லி வடை பொங்கல், உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, விட்டமின் ஏபிசி தான், எல்லாமே கெமிக்கல் தான், சரிங்களா. அப்படியாக மாற்றப்படுகிறது, ரெசிடியல் எல்லாம் வெளியே வந்து, சரிங்களா. ஸோ இப்படியாக குயிக்காக டெவலப் ஆகிற நோயை குறிக்கக்கூடியது சந்திரனும் செவ்வாயும். ஏன்னா சந்திரன்னா ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட் அப்படின்னு படிச்சிருக்கோம், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரமே தான் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடும், 27 நாளில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் ராஜமண்டலத்தை, சரிங்களா. அடுத்து செவ்வாயினாலே வேகம் சொல்றோமா, வேகத்துக்கு சிம்பிளே செவ்வாய் தான். இன்னொன்று பேசிக்கலி இதில் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, எதற்காக இந்த துறை கிரகத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் என்பது போன் மேரோ, அது மஜ்ஜை தாது, இரத்தத்தில் சிவப்பணுக்களை உண்டாக்கக்கூடிய அதை குறிக்கக்கூடியது வந்து செவ்வாய். அது வந்து இரத்தத்தில் வந்து, அது வந்து சிவப்பணுக்கள் வந்து ஒரு 3 நாளில் என்னமோ தான் உயிரோடா இருக்கும், அதுக்கு பிறகு அது இறந்து போயிடும், அது வந்து பீரியாடிக்கலாக ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும், ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இந்த போன் மேரம் மஜ்ஜை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போன் மேரம் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டியில் ப்ராப்ளம் வந்தாலும் பிரச்சனை. ஏன்னா அடுத்து வந்து ப்ரொடியூஸே பண்ணாட்டாலும் பிரச்சனை. அடுத்து இந்த மாதிரி உண்டாகக்கூடியதை வந்து உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற அந்த ரத்த ஓட்டம், சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன்றதை பண்ணக்கூடியது சந்திரன்.
ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இதுதான் எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு போனால் அங்கே என்ன ஆகும், பியூர் பிளட் எடுத்துகிட்டு போகும், அங்கேருந்து இம்ப்யூர் பிளட்டு வரும். சரிங்களா, அந்த இம்ப்யூர் பிளட் எங்கே க்ளீன் ஆகுது, ஹார்ட்லேயும் லிவர்லேயும் க்ளீன் ஆகுது. இன்னொன்று இந்த மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸ்பிளீன், அங்கேயும் க்ளீன் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு ஃபங்க்ஷனை, ஒவ்வொரு டைப் ஆஃப் க்ளீனிங் வந்து பண்ணுது. அப்போது இந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனை குறிக்குதா. அப்போது அந்த வேகமாக வரக்கூடிய நோய் அப்படின்னு இருக்கு, சீராக வளரும் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர்கிட்டே போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா என்ன சொல்வார், சரி சார் மருந்து எழுதி தரேன், மருந்து சாப்பிட்டீங்கன்னா 7 நாளில் சரியாயிடும், மருந்து சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க 1 வாரத்தில் சரியாயிடும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் அது 1 வாரம் இருந்துட்டு தான் போகும், உங்கள் வீட்டில் விருந்தாளி மாதிரி இருந்துட்டு தான் போகும். இந்த மருந்து எதுக்காக கொடுக்கறது, ஒன்று அது அக்ரவேட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போயிடக்கூடாது, அடுத்து ஃபீவர் அப்படின்னு ஒன்று ஒன்றா போயிடக்கூடாது, அதுக்காக ஒன்று. இன்னொன்று ஒரு அன்ஈசினஸ், ஏன்னா அந்த வேகத்தை குறைப்பதற்கு அவர் மருந்து கொடுக்குறாரு. இன்னொன்று இந்த இதெல்லாமே சைக்காலஜிக்கலாக வேலை செய்யும். நான் டாக்டரை போனேன், பார்த்தேன், மருந்து கொடுத்தாரு, சாப்பிட்டேன், சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம மென்டலி வி ஆர் பிலீவிங் இல்லையா, அந்த பிலீஃபே நம்மை வந்து குணப்படுத்தி விடும். ஏன்னா அந்த பிலீஃப் வரலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்னு கேட்டிங்களா, ஃபியர் சைக்கோசிஸ் வந்துடும், மரண பயம், நான் எங்கே அந்த நோயினால் இறந்து போய்விடுவோம் அப்படின்னு சொல்லி மரண பயம் வந்துவிடும். நம்ம போன வாரம் ஜாமக்கூழ் கிளாஸ் நடத்துகிறோம், ஏன்னா அங்கே அழகாக ஒரு கட்டம் வந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு ஆடிட்டரு, அவருக்கு கொரோனா வந்து சரியா போயிடுச்சு. கொரோனா வந்து சரியா போயிட்டா கூட அவர் வந்து அந்த கொரோனா மருந்தை விடாம சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொரோனா மருந்துனா ஆன்டிபயோட்டிக், ஆன்டிபயோட்டிக்ல வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த உடம்புல இருக்கிற ஒயிட் பிளட் கார்சல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணோம், பண்ணினா நமக்கு எராட்டிக் பிஹேவியர் இருக்கும். அதனால டாக்டர்ஸ் வந்து அதிகமாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிடக்கூடாதுன்னா அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம சாப்பிடணும். இவர் விடாமல் சாப்பிட்டதுனால இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு எராட்டிக் பிஹேவியர் வந்துடுச்சு. சரி, இந்த எராட்டிக் பிஹேவியர் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பொண்ணே டாக்டர், எய்ம்ஸ் டெல்லியில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி அங்கேயே ஒர்க் பண்ணுற டாக்டர், அவரோட சொந்த பொண்ணு. அந்த சொந்த பொண்ணே சொல்லுது, எப்போ ஆன்டிபயோட்டிக்லாம் ஒரு லெவலுக்கு தான் சாப்பிடணும், நீ பாட்டை இஷ்டத்துக்கு இந்த கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டால், அவர் என்ன சொல்கிறாரு, நீ எல்லாரும் சேர்ந்து என்னை சாகடிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு, சொந்த பொண்ணுகிட்டே சொல்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன வந்துருச்சு, இந்த மருந்தை நான் சாப்பிட்டாட்டி எனக்கு கொரோனால நான் செத்து போவேன்னு பயம் வந்து விட்டது. இந்த டெத் ஃபியர், ஃபியர் சைக்கோசிஸை கொடுக்கக்கூடியது ராகு. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் மருத்துவ ஜோதிடத்தோட சம்மந்தப்பட்டது. ஜாமக்கோள் போட்டான், ஜாமக்கோள் போட்டால் அங்கே வந்து ராகு அழகாக உட்கார்ந்துருக்கே இல்லை. சரிங்களா, அப்போது அது வந்து அந்த ஃபியர் சைக்கோசிஸை கொடுக்குது. சரி, அடுத்து நம்ம பாடத்துக்கு வருவோம். அடுத்து வந்து இந்த நோய் வந்து தீவிரமாகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டீங்க, ஏன்னா ஒன்று திரும்பி வந்தால் அது மரணத்திற்கு ஒப்பான கண்டம். அப்பாடா சாமி பிழைப்பானா இல்லையான்னு நினச்சேன், ஒரு வழியாக டாக்டர்ஸ் வந்து என்னை காப்பாற்றி விட்டாங்க, நான் கும்பிட்ட தெய்வம் என்னை காப்பாற்றிடுச்சு, என்னோட வெல்விஷர்ஸ் வந்து பண்ண ப்ரேயர்ஸ் வந்து என்னை காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போது அது மரணத்திற்கு ஒப்பான கண்டம். இல்லை ஒடிரெண்டாம் பாவம் அந்தியா, என்ன கடைசி காலம் வேலை செஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க மரணம். இதை குறிக்கக்கூடியது சனி ராகு கேது. சரிங்களா, இதுதான் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியோட முதல் பாடம். சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்கேன், நோய்களில் குணமாகும் நோய்கள், குணமடையாத நோய்கள், காரணம் தெரியாத நோய்கள் அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம். முத வாத பித்த கபம் அப்படின்னு பேசிக் அடிப்படை, மருத்துவத்தின் அடிப்படையை பார்க்குறோம். அடுத்து வேகமாக வளரும் நோய், சீராக வளரும் நோய், தீவிரமடையும் நோய், அல்லது மரணத்தை கொடுக்கக்கூடிய நோய், இதை வந்து பார்த்துருக்கோம்.
இதுல எல்லாத்துக்குமே இந்த ஆறாம் பாவம் தான் ஆர்ஜின், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கன்னியா ராசி, பிருத்திவி ராசி, புதன் திரிதோஷி. அப்போ இந்த வாதபித்த கபத்துல ஏதோ ஒண்ணு கூண்டாலும் குறைஞ்சாலும் அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோமா. இப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன எப்படி இந்த ஆறாம் பாவம், எட்டாம் பாவம், பன்னெண்டாம் பாவத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு உதாரண கட்டம் குறைன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டில் சொல்லிடுறேன், சார் பாருங்க இவர் ஆறாம் அதிபதியோட இருக்காரு, ஆறுல இருக்காரு, என்ன ஆறாம் பாவத்தை இந்த கிரகம் பார்க்குது, இல்லாட்டி ஆறாம் அதிபதி நட்சத்திரத்துல அவர் போய் உட்கார்ந்துருக்காரு, இல்ல ஆறில் நிற்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குல்லையா அந்த அதிபதி கூட அவர் இருக்காரு. ஆனால் இந்த நோயை நான் சொல்லிடுறேன், நீங்க என்ன சொல்றீங்க, சார் வந்து அனுபவத்துல வாட்ட கடகடன்னு சொல்லிட்டு போறாரு, நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுன்னு படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு நீ சொல்லுவீங்க. அப்போ அந்த அடிப்படையில் என்ன அடிப்படையில் நாம் அந்த நோயை பார்க்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப தெரியும்னா ஹவு, ஏன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான உடல் பாகங்கள் அவை தரக்கூடிய நோய், அடுத்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான உடல் பாகங்கள் அவை தரக்கூடிய நோய், அதான் நாளைக்கு பார்க்க போறோம். அப்போ அது புரியணும்னா அதனுடைய அடிப்படை முதல் உங்களுக்கு புரியணும். அந்த அடிப்படையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒவ்வொரு ராசியும் ஆறு எட்டு பனிரெண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தெரியணும். அப்படி பார்த்தா உலகத்தில் நோய் வராத மனுஷன் எவனாவது இருக்கானா? கிடையவே கிடையாது. உலகத்தில் மரணம் வராத மனிதனும் கிடையாது, உலகத்தில் நோய் வராத மனிதனும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு மரணம் உண்டு. அதனால அதே மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய், அவங்க உடம்பின் தன்மையை பொறுத்து, அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து, அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை பொறுத்து எல்லோருக்கும் ஒரு நோய் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால நோய் வந்தவர்களை நம்ம வந்து இழிவுபடுத்தக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது, முடிஞ்சால் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். இல்லையா எப்பா உன் உடம்பு நீ பார்த்துக்கோ, ஏன்னா வயிற்று வலி வந்தா நீ மருந்து சாப்பிட்டாதான் சரியாகும், உன் வயிற்று வலிக்கு நான் மருந்து சாப்பிட முடியாது. ஏன்னா கெட் வெல் சூன் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் உனக்கு ஒரு மெசேஜ் ஒரு மலக்கத்தோடு அனுப்பி வைக்கிறேன், என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம். ஏன்னா என்ன சொன்னோம், உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் முன்வினை கர்மான்னு சொல்கிறோம், அவன் கர்ம வினையை அவன் அனுபவிக்கிறான். அப்போ போய் அவனை நீங்கள் கேலி கிண்டல் சுண்டல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, அது உங்களை ஈஸி, உங்களுக்கு தேவையா? அதனால முடிஞ்சா உதவி செய்யுங்க, உதவி செஞ்சா அவன் கர்மாவும் குறையும், உங்க கர்மாவும் குறையும். இல்லையா நீங்க பட்டம் உங்க வேலையை பார்த்துக்கோங்க, அவன் கர்மாவும் அவன் அனுபவிக்கும் சரிங்களா. இப்போ வந்து ஒவ்வொரு பாவமும் எப்படி ஒவ்வொரு ராசியும் ஆறு எட்டோட ஆறு எட்டு பன்னெண்டோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. முதல் காலபுருஷனோட மேஷத்துல இருந்து வருவோமா? சரி, மேஷம், மேஷம்ன்றது காலபுருஷனுக்கு முதல் வீடு, அது அக்னி ராசி, அதனுடைய அதிபதி செவ்வாய், அங்க சூரியன் உச்சம், சனி மேஷம், அங்க மூணு நட்சத்திரம் இருக்கு, அஸ்வினி பரணி கார்த்திகை, அஸ்வினிக்கு அதிபதி கேது, பரணிக்கு அதிபதி சுக்கிரன், என்ன கிருத்திகாவுக்கு வந்து சூரியன், இவங்க இருக்காங்களா? இது வந்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா அடிப்படை ஜோதிடம் தெரியும். இப்போ இதான் ஆறாம் பாவமான கன்னியோடு கொண்டு போய் மாட்டை பிடிச்சி மரத்தில் கட்டணும். என்ன எப்படி கட்டுறது? இப்போ கன்னி ராசியை பாருங்க, கன்னி ராசி வந்து பிருத்திவி ராசி, அதனுடைய அதிபதி வந்து புதன், முத ராசி அதிபதியை பாருங்க, செவ்வாயும் புதன் எனிமியா ரெண்டா எனிமி, ஏன்னா செவ்வாய்க்கு புதனை பிடிக்காது, புதன் வந்து குழந்தைத்தனமானது, விளையாட்டுத்தனமானது, என்ன நக்கல் நையாண்டி கேடி அதெல்லாம் பண்ணக்கூடியது. செவ்வாயின்றது வந்து சீரியஸ் பர்சன், போலீஸ்காரன் மிலிட்டரிக்காரன் பார்த்தீங்களா அப்படி வரப்பா நிற்பான், ஏன்னா ஆல் யூனிஃபார்ம்டு சர்வீஸ் செக்யூரிட்டி எல்லாம் என்ன பண்ணுவான், வரப்பா நிற்பான். அப்போ அவனுக்கு வந்து இந்த சைல்டிஷ்னஸ், சைல்ட்லெஸ்னஸ்,
ஹியூமர் என்ன அந்த கேலி கிண்டல் சுண்டல் இதெல்லாம் பிடிக்காது. அப்போ பேசிக்கலா ராசி அதிபதிக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சா. சரி அடுத்து பாருங்க அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு. உத்திரபல்குனி ஹஸ்தம் சித்ரா. உத்திரபல்குனி யாரோடது? சூரியனோடது. ஹஸ்தம் யாரோடது? சந்திரனோடது. அடுத்து சித்ரா யாரோடது? செவ்வாய். முதல் இரண்டு பாவம் என்ன? தர்ம பாவம், அர்த்த பாவம், ரெண்டும் அங்க இருக்கு. அப்போ செவ்வாய் தனது நட்சத்திரத்தின் மூலமாக ஆறாம் பாவத்துடன் ஒரு தொடர்பை பெறுகிறதா? புரியுதுங்களா? எப்படி தொடர்பு படுத்தணும்னா இப்படிதான் தொடர்பு படுத்தணும். அப்போ இது என்ன செய்யும்? புதனோட நட்சத்திரம் அங்கே எதுவும் கிடையாது. புதனுக்கு மேஷத்துல எந்த வேலையும் கிடையாது. புதனுக்கு மேஷத்துல என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா ஒரே வேலை தான், கன்னியில இருந்து மேஷம் வந்து எட்டாவது வீடு என்ன, தன் வீட்டில் நட்சத்திரம் வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் அதற்கு எட்டாம் இடமாக இருக்கிறது. அப்போ செவ்வாய் வந்து ஆறாம் இடத்தின் வழியாக தொடர்பு கொள்கிறது, புதன் எட்டாம் இடமாக செவ்வாயை தொடர்பு கொள்கிறது. ஆறு எட்டுனா என்ன சொல்றோம்? கருத்து வேறுபாடுன்னு படிச்சிருக்கோம். அப்போ உடம்புல என்னது கருத்து வேறுபாடு? ஒவ்வாமை, அலர்ஜி. செவ்வாய் புதன் அப்படின்னா அலர்ஜி, அது வந்து அக்னி, இது வந்து பிருத்திவி. அப்போ உடம்புல அலர்ஜி பெறும். சரிங்களா? செவ்வாய்னா ரத்தம், புதன்னா நுண்ணிய நரம்புகள். அப்போ நுண்ணிய நரம்புகளில் ரத்தம் என்னது? கிளாட் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிளட் கிளாட். அப்போ அந்த பிளட் கிளாட் அதுதான். அப்புறம் சில பேருக்கு அந்த நுண்ணிய நரம்பு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பொதுவா உடனே என்ன பண்ணுவோம், அந்த இடத்த எரிக்கி பிடிப்போம், இந்த வாயில வச்சு சூப்புவோம், இல்லாட்டி ஒரு ஈர துணியை போட்டு கட்டுவாங்க. இந்த ரொம்ப வடினா அதுக்கு கொஞ்சம் கீழே நூலை சுத்திடுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு சுத்தினா அது செட் ஆயிடும், அதுக்குள்ள டாக்டர்கிட்ட போயிடலாம், ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கலாம். சில பேருக்கு அந்த ரத்தம் நிக்காம அப்படியே ஓடிக்கே இருக்கும். சில பேருக்கு உடம்புல வந்து அந்த ரத்த முறைதல்ங்கிற அந்த தன்மை வந்து இருக்காது. ஏன்னா பொதுவாக ரத்தம் உடம்பை விட்டு வெளியே வந்தாலே காத்து பட்டனையும் இறுகி அந்த இடத்த பிளாக் பண்ணிடும். அப்போ ஃபர்தராக உள்ள இருந்து ரத்தம் வராது. ஆனால் அந்த ரத்தம் உறையாத ஆளுக்கு என்ன ஆகுனா அது பாட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உறையாது, அது உறையும் தன்மை இல்லை. காற்று பட்டா கூட உறையாது, அது பாட்டம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கேஸ்லாம் இம்மீடியட்டாக அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி தன்மை உள்ளவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காயம் பிடிச்சுன்னா இம்மிடியட்லி தே ஹாவ் டு டூ சம்திங். பிளட் என்ன பண்ணோம், பிளட் வேஸ்ட் ஆகி மொதல் ஹெட்டினஸ் வந்துடும், மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்துட்டா பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன எல்லா இதை அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்றுன்னா வந்தோம். அப்போ இதை குறிக்கக்கூடியது. இப்போ புரியுதுங்களா? அப்போ அடுத்து வந்து இன்னொரு பாருங்க, இந்த கேதுவோட நட்சத்திரம் அக்ஷினி அங்கே இருக்கும். சரிங்களா? சில ஸ்கூல் ஆஃப் தாட்ல வந்து ராஜு கேதுக்கு வீடு கிடையாது, உச்ச நிச்சயம் கிடையாது, மூளை தெரியணும்னா கிடையாதுமாங்க. நம்ம வந்து பராசராவை ஃபாலோ பண்றோம். பராசரார் உள்படி என்னது, சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது. அப்போ சனியை போல் ராகுனா கும்பம் வந்து ராகுவோட வீடு, கேது வந்து விருச்சிகம், செவ்வாயோட விருச்சிகம் வந்து கேதுவோட வீடு. என்ன மிதுனம் வந்து ராகு உச்சம், தனுர் வந்து கேது உச்சம். ரிவர்ஸ்ல கேது மிதுனத்துல நீசம், ராகு தனுர்ல நீசம். மூல திரிகோணம் செவ்வாய்க்கு வந்து கன்னி, கேதுக்கு வந்து மீனம். சரிங்களா? அப்போ அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பராசாராக தான் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஏன்னா வேலை செய்யலைன்னா தானே பிரச்சனை, எல்லாம் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். வேறு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அப்போது கேதுவோட அஸ்வினி நட்சத்திரம் அங்கே மேஷத்தில் இருக்குது. அப்போ அதனுடைய வீடு எங்கே இருக்குது? எட்டாம் பாவம், விருச்சிகம் செவ்வாயோட இன்னொரு வீடு. இன்னொன்று செவ்வாயே எட்டாம் பாவத்திற்கும் அதிபதி, அவரே மேஷத்துக்கு லக்னாதிபதி, அவரே மேஷத்திற்கு எட்டாம் அதிபதி. அப்போ இன்பில்ட்டா மேஷத்தில் நோயின் தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு இன்ஹரண்ட் ஃபேக்டர் இருக்கு. இப்போ இந்த காம்பினேஷன் என்னன்னு புரியுதுங்களா? ஒன்று ஆறு எட்டு வந்து லிங்க் ஆயிடுச்சா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்கு, இது வந்து புரியணும். சரிங்களா?
அப்ப இதுதான் மேஷம் ஹவ் இட் இஸ் கெட் கனெக்டட் வித் 6 8 சரிங்களா. மூணு பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 6 8 12 ஏதாவது ஒண்ணு இருந்தாலே வந்துடும். 6 மட்டும் இருந்தாலும் வந்துடும், 8 மட்டும் இருந்தாலும் வந்துடும். ஆனா 6 8 இருந்தாதான் 12 வந்து வேலை செய்யும், வெறும் 12 வந்து தனியாக வேலை செய்யாது சரிங்களா. அது எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா கூட 6 8 எப்ப எமர்ஜென்சின்னா என்னது, ஒரு விபத்து, விபத்துன்னா என்னது, எட்டாம் பாவமா சரிங்களா. அதனால எப்படியும் அந்த 6 8 கனெக்ஷன் வந்து இல்லாம 12 வராது. இப்போ அடுத்து இதே மாதிரி 12 ராசிகளும் நம்ம பார்க்கணும். இந்த பேஸ் புரிஞ்சாதான் அடுத்து வந்து உதாரண கட்டம் போடும்போது டக்கு 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 டக்குன்னு உன்னால அந்த பாயிண்டை வந்து பிக்கப் பண்ண முடியும். சார் என்னுடைய நட்சத்திரம் இங்க இருக்கு, இந்த அதிபதி இப்படி இருக்காரு, ஒரு 6 அதிபதி, 8 அதிபதி, 12 அதிபதி என்ன இந்த நட்சத்திர அதிபதி அப்படின்னு உன்னால டக்குன்னு சொல்ல முடியும். இப்ப அடுத்து ரிஷபத்துக்கு போகலாம். இப்போ ரிஷபத்தை எடுத்துக்கோங்க. ரிஷபம் வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்னாலே என்னது, மாரகஸ்தானம், மறக்க கூடாது. அதுக்கு அதிபதி யாரு, சுக்ரன். என்ன அவரோட இன்னொரு வீடு எங்க இருக்கு, துலாம் சரிங்களா. அப்போ அவரே லக்னாதிபதி, அவரே 6ஆம் அதிபதி. அப்போ 6ஓட கனெக்ட் ஆயிடுச்சா சரிங்களா, புரியுதுங்களா. அடுத்து புதன் மிதுனம். இப்போ மிதுனத்தை பார்க்கலாம். மிதுனத்துக்கு அதிபதி யாரு, புதன். என்ன மிதுனத்துக்கு 6ஆவது வீடு எது, விருச்சிகம். அதனுடைய அதிபதி யாரு, செவ்வாய். என்ன மிதுனத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு, மிருகசிரா, ஆருத்ரா, புனர்வசு. மிருகசிரா யாரோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். அப்போ மிதுன லக்னத்துக்கு அதனுடைய 6ஆம் அதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரம் லக்னத்திலே இருக்கா, இவன 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயே வந்துட்டாரா, புரியுதுங்களா. இப்ப எப்படி பார்க்கணும்னு புரியுதுங்களா. அப்போ எப்படி மிதுன லக்னம் வந்து கணக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா. அது மாதிரி விருச்சிகத்துல பாருங்க, அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு, விசாகம், அனுஷம், கேட்டை. கேட்டை யாரோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம். இப்ப நம்ம என்ன லக்னம் பாக்குறோம், மிதுன லக்னம் பாக்குறோம். அதிபதி யாரு, புதன். இப்போ இவரோட லக்னம் அங்க இருக்கு, அவரோட லக்னம் இங்க இருக்கு. அப்ப மியூச்சுவலி நட்சத்திர மூலமா ரெண்டு பேரும் லிங்க் ஆயிடுறாங்களா. சோ இந்த 1 6 8 தொடர்பு இங்கே யாரு, புதன் செவ்வாய் தான். ஏற்கனவே மேஷம் கன்னிக்கும் செவ்வாய் புதன் தான் பார்த்தோம். அப்போ செவ்வாயும் புதனும் நோயை தருவதில் வல்லவர்கள் அப்ப பார்க்கணும். ஏன்னா புதனை வந்து மரணத்தோட தொடர்பு பண்ணி பார்ப்பாங்க. என்ன மரணத்தை குறிக்கக்கூடிய நோய் அப்படின்னா, எல்லாரும் இந்த மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க, மைக்கை எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சரியா. அப்போ இந்த தொடர்பு இல்லாம அது வராது. அடுத்து வந்து கடகம் பாப்போம். கற்கடகம், கற்கடகம் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, ஜலராசி. அதிபதி யாரு, சந்திரன். ஏன்னா அதற்கு 6ஆம் வீடு என்னது, தனுர், குருவா. அப்போ குருவோட நட்சத்திரம் கற்கடகத்துல என்ன இருக்கு, புனர்வசு இருக்கா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுச்சா, 1 6 லிங்க் வந்துருச்சா. அப்போ இதுவும் அதே மாதிரி தொடர்பு பெறுகிறது. அடுத்து வந்து சிம்ம லக்னம், சிம்ம ராசி. சிம்ம ராசியே லக்னமா வருது அப்படின்னு வச்சுட்டோம்னா, சிம்மம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், அக்னி ராசி, தர்ம திரிகோணம். என்ன மேஷ மண்டலம் முடிஞ்சு சிம்ம மண்டலத்துல முதல் ராசி. அதுக்கு 6ஆம் இடம் யாரு, சனி. சனி யாரு, சூரியனுக்கு தி டெட்லியஸ்ட் எனிமி. அப்போ சனியோட மகரத்துல இருந்து சூரியன் சிம்மத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், 6 8 நாளே என்னது,
கருத்து வேறுபாடுன்னு அர்த்தம். அப்போ அங்க ஒரு பேசிக்கலா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துருது. ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்தால் எந்த மாதிரி நோயை கொடுக்கும் அப்படின்னு பண்ணணும். சூரியனோட சேலை சனி வந்து முடக்கி போட்டு விடும். ஏன்னா சூரியனுக்கு உண்டான செயல்கள்லாம் என்னது, சூரியனோட கிரகத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு என்ன உடல் உறுப்பு அதனுடைய தன்மை என்னன்னு பார்ப்போம். சூரியன் பார்த்தீங்கன்னா அனிச்சை செயல்கள், அது தானாக உடம்புல தானாக நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் சூரியன் குறிக்கும். அது என்ன சார் அனிச்சை செயல், முத வந்து செயல் வந்து இச்சை செயல் அனிச்சை செயல் இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன், ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, 7 மணி ஆயிடுச்சு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோன் பண்றேன். இதை நான் விருப்பப்பட்டு உங்களை கூப்பிட்டு ஃபோன் பண்றேன். நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சாச்சு, ஆட்டோமேட்டிக்காக 7 மணி ஆனால் நீங்களே வரணும் ஜாயின் பண்ணணும் ரைட்டா. ஆனால் நான் வந்து இருந்தாலும் ஒரு ஈடுபாடில் நம்ம மாணவர்கள் யாரும் விட்டு போகக்கூடாது அப்படின்றதாக ஒரு ஃபோன் பண்ணி உங்களை வர சொல்லி, இது வந்து இச்சை செய்ய. இப்போ நம்ம ஹார்ட் இல்லை புட் அப்புடின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ ஆஃப் ஹவர் ரெஸ்ட் எடுத்து சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. நுரையீரல் சுவாசம் பிராணனை சுவாசித்து கொண்டே இருக்கிறது, அதை நிற்க சொன்னால் நிற்குமா, நிற்காது. மூளை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, அதனால தான் நான் யோசிக்க முடியுது, உங்களுக்கு பாடம் நடத்த முடியுது, நீங்கள் கேட்டு அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த மூளை வந்து நீ கொஞ்சம் நேரம் வேலை செய்யாத அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இது மாதிரி நம்ம உடம்புல இந்த ரத்தம் அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் நிறையா அனிச்சை செயல்கள் வந்து நம்ம உடம்புல உடம்பு உயிரோடு இருப்பதற்காக அது இயங்கி கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி அனிச்சை செயல்கள் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சூரியன். அப்போ சனின என்ன சொல்றோம், தாமதம் மந்தப்படுத்துதல் ஸ்லோ பண்றது, இதை வந்து ஸ்லோவாக்கிடுது, இந்த செயலை வந்து ஸ்லோவாக்கிடுது, ஹார்ட் ஃபங்க்ஷனை ஸ்லோவாக்கிடுது, மூச்சு விடுறத ஸ்லோவாக்கிடுது, அது நுரையீரலோட ஃபங்க்ஷனை ஸ்லோவாக்கிடுது, மூளையின் செயல்பாட்டை ஸ்லோவாக்கிடுது. இது மாதிரி சூரியன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் ஸ்லோவாக்கிடும் சரிங்களா. இதுதான் அதை புரிந்து கொள்ளும் முறை. இப்போ ஒன்னாறு தொடர் வந்துச்சா, அடுத்து வந்து கன்னியரசு படம். கன்னிக்கு யாரு, புதன். ஏன்னா அதுக்கு புதனுக்கு வந்து 8ஆம் இடத்தை பாருங்க, 8ஆம் இடம் என்னது, மேஷம். அது ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஏன்னா அங்க வந்து செவ்வாய் இருக்கு, செவ்வாயோட நட்சத்திரம் இங்க இருக்கு, அது மூலமா அது வந்து லிங்க் வந்துருதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து கன்னிக்கு அடுத்து என்னது, துலாம். துலாம்னு பார்க்கும்போது என்னது, மறுபடியும் சொல்கிறேன், அவரே லக்னாதிபதி, அவரே 8ஆம் இடத்த அதிபதி. அங்க எப்படி பார்த்தா ரிஷபத்துக்கு, அவரே லக்னாதிபதி, அவரே 6ஆம் இடத்து அதிபதி. அப்போ அது வந்து எப்படின்னு புரியுதுங்களா. சரி, இந்த துலாத்துல என்னென்ன நட்சத்திரம்லாம் இருக்கு, சித்ரா, சுவாதி, விசாகம். விசாகம் யாரோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். குருவுக்கு என்னென்ன வீடு இருக்கு, தனுர் மீனம்னு இருக்கா. துலாத்துல இருந்து மீனம் வந்து எத்தனாவது வீடு, 6ஆவது வீடு. அப்போ இங்க என்ன வருது, 1, 6, 8 3 வந்துருது. அப்போ இங்க நோய் வந்தா கண்டிப்பாக அது ஆரம்ப நிலையோட போகாது, முக்கிய நிலைக்கு கண்டிப்பாக கூட்டி செல்லும். பாருங்க, நம்ம சுக்கரன் குரு வந்து நைச்சரிய சுபர்னு சொல்றோம், ஏன்னா இந்த நோயை தருவதில் சுபர் அசுபர்லாம் கிடையாது, எல்லா கிரகம் 9 கிரகமும் உங்களுக்கு கூட அந்த மாந்திக்குடியாவும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 9, 2 11 பேர், 11 பேரும் கொடுப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, எல்லா கிரகத்துக்கும் உபகிரகம்னு வேற இருக்கு, என்ன அப்பிரகாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சூரியனுக்கு காலா, சந்திரனுக்கு பரிவேஷா, செவ்வாய்க்கு மிருத்யு, புதனுக்கு வந்து அர்த்தப்பிரகரணா, குருவுக்கு வந்து யமஹண்டா, என்ன சுக்கரனுக்கு வந்து இந்திரசாபா என்ற கோதண்டா, சனிக்கு வந்து மாந்தி குளிகா, ராகு கேது தேசம் தெம்செல்ஸ் ஷேடோ பிளானட் சரிங்களா, அது வந்து குருவம் இல்லாத ஒரு புள்ளி. அப்போ இவங்களும் இவங்களையும் கட்டத்துல குறிக்க முடியுமானா, குறிக்க முடியலாம். ஏன்னா ஜேஹோரான ஒரு சாப்டர் இருக்கு, இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா
உங்களுடைய டிகிரி எல்லாரும் எந்த ராசியில உட்காந்துட்டாங்க எல்லாம் இருக்கும். அது மேல போய் உங்க 6, 8, 12 அதிபதி போய் உட்கார்ந்துட்டாங்க. இந்த கோச்சாரத்துல வந்து உங்க 6, 8, 12 அதிபதி வந்து அங்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தட் வில் ஆல்சோ ட்ரிகர் டிசீஸ். ஏன்னா அதெல்லாம் விரிவாக பார்ப்போம். உதாரண ஜாதகங்கள் கூட்டு நம்ம வந்து படிக்கலாம். அடுத்து வந்து என்னது, துலாத்துக்கு அடுத்து மிருச்சிக லக்னம். மிருச்சத்துக்கு யாரு, செவ்வாய். என்ன செவ்வாய்னு பார்த்தா அவரே தான் மேஷத்துக்கு அதிபதி. இங்க லக்னாதிபதி அவர் தான், 6ஆம் அதிபதி அவர் தான். மேஷத்துக்கு என்ன பார்த்தோம், அவரே தான் லக்னாதிபதி. 8ஆம் இடத்த அதிபதியும் அவரே தான் பார்த்தோம். அடுத்து வந்து அங்க என்ன நட்சத்திரம் இருக்கு, விசாகம் மனுஷம் கேட்டை. கேட்டை யாரோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம். ஏன்னா இந்த புதன் யாரு, விருச்சிகத்துக்கு யாரு, 8ஆம் அதிபதி. சரிங்களா, அப்போ அந்த 1, 6, 8 லிங்க் வந்து இங்க வந்துருச்சுங்களா. அப்போ இது என்ன செய்யும், இங்கேயும் நோய் வந்தா ஆரம்ப நிலையிலிருந்து கண்டிப்பாக முக்கிய நிலைக்கு குட்டி செல்லும். அப்போ எந்த ராசியில வந்து நோய் ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தாலே நீங்க என்ன சொல்லிடலாம், இந்த நோய் சிம்பிளா குணமாயிடுமா இல்ல கொஞ்சம் சீரியஸ் ஆகுமா அப்படின்றத சொல்ல முடியுமா, இந்த லிங்கை வச்சு சொல்லிடலாம். அடுத்து வந்து தனுசு. தனுசுக்கு யாரு, குரு. என்ன அந்த குருவுக்கு 6ஆம் இடம் என்னது, சுக்கரன். என்ன தனுசுல என்ன நட்சத்திரம் இருக்கு, மூலம் உராடம் உத்திராடம். உராடம் என்ற பூர்வஷாடம் யாரோட நட்சத்திரம், சுக்கரனோட நட்சத்திரம். அப்ப அந்த 1, 6 லிங்க் அங்க வந்துருச்சுங்களா. சரி, அடுத்து வந்து மகரம். மகரம் யாரோடது, சனியோட. அதான் வீட்டுக்கு அதிபதி. இது கால புருஷனுக்கு 10ஆம் வீடு. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், கர்ம வினை நோய்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடியவர் சனி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோமா. ஸோ பை டிஃபால்ட்டா அங்க கர்ம வினையால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி 10ஆம் இது வந்து காலபுருஷனுக்கு 10. உங்க லக்னத்துக்கு 10ஆம் பாவம் எது வேணாலும் இருக்கும். அப்போ அந்த 10ஆம் பாவத்தினால் ஒரு நோய் வருதுன்னா அது வந்து கர்ம வினையான நோய். இல்ல சனியால் ஒரு நோய் வருது, அது கர்ம வினையை குறிக்கக்கூடிய நோய். என்ன இது கேட்டாம இடம் என்னது, மகரத்துக்கு 8 என்னது, சூரியன். என்ன ஏற்கனவே எனிமிட்டின்னு பார்த்தோம், அங்க சிம்மத்தை பார்க்கும் போதே அங்க இருந்து இது 6, இது வந்து 8ன்னு பார்த்தோம். அப்ப அந்த 6, 8 லிங்க் வந்து இங்க வந்துருது. அப்புறம் போதாக்குறைக்கு சூரியனோட நட்சத்திரம் உத்தரஷாடா, உத்தராடம் இருக்கு இல்லையா, அது வந்து அங்க மகரத்துல இருக்கா, 3 பாதம் இருக்கா. அப்போ நட்சத்திரத்தின் மூலமாகவும் 8ஆம் பாதம் வந்து மகரத்தோடு தொடர்பு பெறுகிறது. அப்ப என்ன அர்த்தம், நோய் முக்கிய நிலைக்கு செல்லும்னு அர்த்தம். அடுத்து கும்பம். கும்பம் வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, நைசர்கிக பாதக கஷேத்திரம். ஏன்னா இதெல்லாம் படிக்கும்போது சார் அப்புறம் பாதகாதிபதி என்ன செய்வார், ஏன்னா 6, 8, 12 அதிபதி தான் படிக்கிறோம். பாதகாதிபதி என்ன செய்வார், கிதி சூன்யாதிபதி என்ன செய்வார், காலப்பகை கற்ற கிரகம் என்ன செய்யும், காலச்சக்கரத்தில் உள்ள கிரகம் என்ன செய்யும், இப்படிலாம் கேள்வி கேட்போம். அப்போ அதெல்லாம் வரும்போது படிக்கலாம். முதல் இது நைசர்கிக பாதக கஷேத்திரம். இதுக்கு யாரு, இதுக்கு அதிபதி சனி. இதுக்கு 6ஆம் இடம் என்னது, கர்க்கடகம். யாரு அதனுடைய அதிபதி, சந்திரன். சனி சந்திரன் சேர்ந்தா என்ன சொல்லியிருக்கோம், புனர்வு தோஷம்னு சொல்லியிருக்கோம். என்ன கடகத்துல யாரோட நட்சத்திரம் இருக்கு, புனர்வசு அப்படிங்கிற குருவோட நட்சத்திரம், புஷ்யமின்ற சனியோட நட்சத்திரம். அப்ப சனி வந்து புஷ்யமிங்கிற நட்சத்திரத்தின் மூலமாக தனது 6ஆம் பாவத்தின் மூலமாக கனெக்ட் ஆயிடுதுங்களா. அடுத்து 12ஆம் ராசி என்ன, மீன ராசி. காலபுருஷனுக்கு 12ஆவது ராசி. 12 நாளே ஏற்கனவே அந்தியா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரகத்துவத்தையும் பார்த்துருக்கோம். அந்தியா என்னது, கடைசி பால்வின் கடைசி காலம். என்ன இந்த மீன லக்னத்துக்கு யார் அதிபதி, குரு. என்ன அது காலபுருஷனுக்கு 12. இதுல இருந்து 6 யாரு, என்ன 12 6ஆம் அதிபதி புதன். இந்த புதனோட நட்சத்திரம் ரேவதி அங்க இருக்கா, அடுத்து புதன் வந்து அங்க நீசம். அப்போ உச்சமானால் நோய் என்ன செய்யும், நீசமானால் நோய் என்ன செய்யும், அதெல்லாம் தெரியும். இப்ப பாருங்க, இந்த 12ஆம் பாவமான மீனம் வந்து
குரு புதன் என துரு நட்சத்திரத்து மூலமா லிங்க் ஆகுது. அது புதன் வேற மீனத்துல நேசம் அடையும். அப்போ அது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்து எட்டாம் அதிபதி யாருன்னு பாருங்க, துலாம். என்ன துலாத்துக்கு அதிபதி யாரு? சுக்கரன். துலாத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு? குருவோட விசாக நட்சத்திரம் இருக்கா? அப்போ அதுவும் கனெக்ட் ஆயிடுதா? இங்க பாருங்க, இங்க மட்டும்தான் 1, 6, 8, 12 எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப இருக்கிறதுலயே 12ஆம் பாவமான மீனம் வந்து லக்னமாக வந்தால் வெரி பிக் ஹெல்த் அப்படின்னு அர்த்தம். உடனே மரணம் சொல்லிடக்கூடாது, சரிங்களா? எப்பயுமே மரணம்ங்கிற வார்த்தையை ஜோதிடர்கள் சொல்லக்கூடாது. மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும், நல்லா பார்த்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும். இப்போ 12 பாவங்களையும் 12 ராசி என்ன காலபுருஷன் முதல் 12 ராசியும் நோயோடு எப்படி சம்பந்தம் பெறுகிறது, எப்படி பெறுகிறது? 6, 8, 12 பாவத்தின் மூலமாக சம்பந்தம் பெறுகிறது. அங்கே உள்ள நட்சத்திரங்களின் மூலமாக சம்பந்தம் பெறுகிறது. அந்த நட்சத்திர அதிபதிகள் அந்த ராசி அதிபதிகள் மூலமாக சம்பந்தம் பெறுகிறது அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து நான் 6ஆம் அதிபதி, இந்த 6இல் என்ற நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு எளிதாக புரியும். சார் என்ன சொல்றாரு அப்படின்னு டக்குன்னு, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனும் தேவையில்லை, உங்களுக்கு தரவா தெரிஞ்சிருச்சு. 6, 8, 12 எப்படி லிங்க் பண்றதுன்றது உங்களுக்கு தரமாக தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், 12 ராசிகள் நம்ம உடல் உறுப்புல எதை குறிக்குது, அது எந்த விதமான நோய்களை தரும். அடுத்து 9 கிரகங்களும் நமது உடல்ல எந்த வித உறுப்புகளை குறிக்கிறது, என்ன நோய்களை தருகிறது என்று நாம் நாளை பார்ப்போம். இன்று மருத்துவ ஜோதிடம் 1ஆம் நாள் வகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இப்போ உங்களுக்கு இன்றைய வகுப்புல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால்